வணக்கம்ங்க. திருச்சி அன்புதர்மன் நீங்கள் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வரோம். சரி, இங்கே வந்து வம்மல்ல தங்கியிருந்து விவசாயிகளுக்கு வந்து கத்துக்கிறதாகணும்னு சொல்லி தர மாதிரி இருக்கோம். நான் வந்து நெல்லில் வந்து டீப் கலர் சாட்னு ஒன்று இருக்குது, இது வந்து இலை வண்ண அட்டன்னு தமிழ் சொன்னாங்க. இது வந்து நெல் ஆராய்ச்சி நிலையம் வந்து ஹைதராபாத்தில் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எதுக்காக நம்ம வந்து நெல்லுக்கு வந்து எப்போ தழைச்சத்தை அப்ளை பண்ணணும், எவ்வளோ அப்ளை பண்ணணும் பார்க்கறதுக்காக இது வந்து செஞ்சுருக்காங்க. நம்ம வந்து நெல் வந்து நடவு நடுறோம், நீங்கள் நடுநட்டு 14 நாள்லேருந்து அவங்க வந்து கடைசி கூப்பிடும் நெல், அது வரையும் வாரத்துக்கு ஒரு தூரம் வந்து இந்த லீப் கலர் சாட்டை வந்து வச்சு பார்ப்பாங்க. அதனால் நம்ம வந்து நெல்லில் வந்து இது தழைச்சத்துக்கு வந்து யூரியா அப்ளை பண்ணுவோம், நைட்ரஜனுக்கு. அது வந்து கம்மியாக அப்ளை பண்ணோம்னா இதில் வந்து ஈல்டு நமக்கு வந்து இலக்கு அதிகமாக இருக்குது. அதனால் அதிகமாக அப்ளை பண்ணோம்னா மண்ணும் வந்து மாசாயிடும், சுற்றுச்சூழலும் மாசாயிடும். அதனால் வந்து விவசாயிகளுக்கு வந்து அதிகமாக அப்ளை பண்ணுறதுனால வந்து நிறையா காசும் வேஸ்ட் ஆகுது. அதனால வந்து கரெக்டான தேவையான அளவு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கறதால தான், எப்ப தேவையான அளவு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னு விவசாயியே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத உருவாக்கிட்டு அந்த லீப் கலர் சாட். இதுல மொத்தம் 5 கிரேட் இருக்கும், 1, 2, 3, 4, 5 இருக்குங்களா. இது வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஃபீல்டு இப்போ 1 ஏக்கர் இருக்கலாம், 1 ஏக்கர்ல வந்து நம்ம ஒரு 10 பிளான்ட் எடுத்துக்கணும். ஐயா 10 பிளான்ட்ல வந்து 10 செடியில வந்து இதே மாதிரி மேலாப்ல இருக்கும் செடி, இந்த ஒரு செடியில வந்து இப்ப நம்ம நிழல் தர்ற மாதிரி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு, ஏன்னா சூரிய வெப்பம் வந்து இதுல நேரம் படக்கூடாது நிலையில. இப்படி வச்சுக்கிட்டு இந்த இலையோட கலரை வந்து இதோட ஒப்பிட்டு பார்க்கணும். இப்ப இந்த கலர் மேட்ச் ஆகணுங்களா, இதோட மேட்ச் ஆகும். இப்ப இதோட இந்த கலர் இதோட மேட்ச் ஆகுங்களா, அப்படின்னா இதுல 3 நேரம் மேட்ச் ஆச்சுன்னா என்னன்னா, நம்ம வந்து இதுல வந்து நைட்ரஜன் அப்ளை பண்ண தேவையில்லை, யூரியா போட தேவைன்னு அர்த்தம். இந்த 3 கீழே வந்து இந்த கலர் வந்து மேட்ச் ஆச்சுன்னா, அப்ப வந்து நம்ம வந்து உடனடியா வந்து நைட்ரஜன் வந்து போடணும், போடலாம் வந்து ஈல்டு வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி 3க்கு மேல வந்து வந்தாலும் நம்ம வந்து நைட்ரஜன் போட தேவை உடனடியா அப்படிங்கிற மாதிரி. இது எப்படி பண்ணா, இந்த ஃபீல்டில் வந்து ஒரு ஏக்கரில் வந்து ஒரு 10 செடி எடுத்துக்கணும். 10 செடியில் வந்து இதே மாதிரி மேலாப்பில் இருக்கிறது வந்து நம்ம அளவெடுத்துக்கிட்டு அதில் வந்து அதிகபட்சமாக என்ன கிரேடு வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து ஒரு 10 செல் வந்து 6 செடியில் வந்து நமக்கு 3 வந்துச்சுன்னா நம்ம வந்து நைட்ரஜன் வந்து இதுக்கு அப்ளை பண்ண தேவையில்ல அப்படின்னு அர்த்தம். அப்படி வந்து 2 கீழே 1, 2 அப்படி வந்துச்சுன்னா 1 ஏக்கருக்கு வந்து 25 கிலோ வந்து யூரியா வந்து அப்ளை பண்ணணும். அப்படி இல்லாத கூட வந்து நம்ம வந்து வேப்பம் எதுவும் சேர்ந்து அடித்தோம்னா 30 கிலோவாக அப்ளை பண்ணணும். சேர்ந்தோம்னா அதுவும் யூரியா சேர்ந்து 30 கிலோவாக போடணும், அவ்வளோதான். இது வந்து விவசாயியே வந்து எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு தேவையான அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத தான் கண்டுபிடிச்சிருக்காங்க.